ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தற்போதைக்கு இன்னைக்குள்ள டிரான்ஸ்ஃபர் நியூஸ் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் கினியா அணிக்கு எதிரான இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்லி மேட்சில் இனவெறிக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் பிரேசில் அணி ஃபுல் பிளாக் ஜெர்சி அணிந்து ஆடியிருக்காங்க. கூடவே வித் ரேசிசம் தேர் இஸ் நோ கேம் அப்படின்ற ஸ்லோகனையும் அறிவிச்சிருக்காங்க. எஸ்பானியோல் நட்சத்திர வீரர் ஜொசேலு ஒரு வருடத்திற்கான லோன் கான்ட்ராக்டில் ரியல் மேட்ரிட் அணியில் இணைவது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லோன் டிரான்ஸ்ஃபருக்கான 500,000 யூரோஸ் தொகையை ரியல் மேட்ரிட் அணி செலுத்தும்னு இவரது பை அவுட் கிளாஸ் தொகையாக 1.5 மில்லியன் யூரோ நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த பை அவுட் ஆப்ஷன் கட்டாயம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணியில் இணைவதற்காக ஜொசேலு தனது சேலரியை குறைக்கவும் சம்மதித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபர் மூலம் கிலியன் எம்பாப்பை இணைப்பதற்கான ஆப்ஷன்ஸ் இன்னமும் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. பென்சிமாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜொசேலு இருக்க வாய்ப்பிருப்பதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. செல்சி அணியில் இணையும் வாய்ப்பை ரியல் மேட்ரிட் நட்சத்திர வீரர் வால்வர்தே நிராகரித்திருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. ரியல் மேட்ரிட் போன்ற உலகத்தரம் வாய்ந்த நம்பர் 1 அணியில் இணைந்திருப்பது தனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு இந்த அணியிலேயே தொடர்ந்து ஆடி அணிக்கும் ரசிகர்களுக்கும் கூடுதல் டிராஃபி வெல்ல விரும்புவதாக குறிப்பிட்டிருக்காரு. செல்சி நட்சத்திர வீரர் கொலிபலியை இணைப்பதற்கான முயற்சியில் இருக்கும் அல்ஹிலால் மிக பெரிய தொகை கொடுத்து ப்ரப்போஸ் செய்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அல்ஹிலால் மற்றும் கொலிபலிக்கு இடையிலான பர்சனல் அக்ரிமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருப்பதாகவும் செல்சி அணியுடனான கொலிபலியின் கான்ட்ராக்ட் 2026 வரை இருக்கும் நிலையில் இதற்கான ரிலீஸ் கிளாஸ் தொகையை செலுத்தவும் அல்ஹிலால் தயாராயிருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. யுவெண்டஸ் அணியிலிருந்து லோன் முறையில் டாட்டன்ஹாம் அணிக்காக ஆடி வந்த டிஜான் குலசவ்ஸ்கி தற்பொழுது பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர் டீலில் டாட்டன்ஹாம் அணியில் இணைஞ்சிருக்காரு. இவருக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த 35 மில்லியன் யூரோஸுக்கு பதிலாக 5 மில்லியன் யூரோ டிஸ்கவுண்டோட 30 மில்லியன் செலுத்தி இணைஞ்சிருக்காரு. இந்த 5 மில்லியன் யூரோ தவணை முறையில் செலுத்தப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. 2027 வரை டாட்டன்ஹாம் அணியில் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. பார்சிலோனா இளம் நட்சத்திர வீரர் பெட்ரியை இணைப்பதற்கான முயற்சியில் இருக்கும் பிஎஸ்ஜி இவரது டிரான்ஸ்ஃபருக்காக வழங்கிய 200 மில்லியன் யூரோ தொகையை பார்சிலோனா நிராகரித்ததாக தெரிவிச்சிருக்காங்க. பிஎஸ்ஜி அணியில் மார்க்கோ வெராட்டி தொடர்வது சந்தேகமாக இருக்கிறதுனால இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான பிளேயர் தேடுதலில் இருக்கும் பிஎஸ்ஜி பெட்ரியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இவர் இணைப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க. பெட்ரிக்கு ரிலீஸ் கிளாஸ் தொகையாக பார்சிலோனா அணி 1 பில்லியன் யூரோ நிர்ணயிச்சிருக்காங்க. என்கோலோ காண்டேயை இணைப்பதற்கான முயற்சியில் இருந்த சவுதி ப்ரோலிகாடும் அல் இத்திஹாத் காண்டேக்கான இறுதிக்கட்ட மெடிக்கல்ஸை நிறைவு செய்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அணியில் இணைவது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் வெகு விரைவில் அஃபிஷியலாக அறிவிக்கப்படும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே எதிர்பார்த்தது போன்றல்லாமல் என்கோலோ காண்டேயின் கான்ட்ராக்டின் கால அளவு நீட்டித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. புதிய ஹெட்கோச்சுக்கான தேடுதலில் இருக்கும் பிஎஸ்ஜி அணி முன்னாள் ஸ்பெயின் ஹெட் கோச் லூயிஸ் என்ரிக்கேயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் இரு தரப்பிற்கும் இடையில் சுமூக முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. பிஎஸ்ஜி வழங்கிய ஆஃபரை லூயிஸ் என்ரிக்கே சம்மதித்திருப்பதாகவும் அவரது அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்டாஃப்ஸ் குறித்த தகவலுக்காக பிஎஸ்ஜி வெயிட் பண்ணுறதா குறிப்பிட்டிருக்காங்க. அத்லெட்டிகோ பரானைன்ஸ் அணிக்காக ஆடி வரும் பிரேசில் இளம் நட்சத்திர வீரரான விக்டர் ரோகி டிரான்ஸ்ஃபருக்கு முயன்று வந்த பார்சிலோனா தற்பொழுது வீரர் மற்றும் அணிகளுக்கிடையில் வேர்பல் அக்ரிமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. 35 மில்லியன் யூரோ டிரான்ஸ்ஃபர் தொகையோட 10 மில்லியன் ஆட் ஆன் தொகையுடன் சேர்த்து தற்பொழுது இந்த டிரான்ஸ்ஃபர் உறுதியாயிருப்பதாகவும் 5 வருடத்திற்கான கான்ட்ராக்டில் 2028 வரை பார்சிலோனா அணியில் விக்டர் ரோகி தொடர்வாரன்னும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே பார்சிலோனா அணியில் இணைவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்த ரோக் வேறு சில முக்கிய அணிகளின் கான்ட்ராக்ட் ஆஃபரையும் நிராகரிச்சிருந்தார். வோல்ஸ் நட்சத்திர வீரர் ரூபன் நேவஸை இணைப்பதற்காக சவுதி ப்ரோலீக் ஆடும் அல்ஹிலால் அணி மிக பெரிய தொகை கொடுத்து ப்ரப்போஸ் செய்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அல்ஹிலால் மற்றும் வோல்ஸ் அணிகளுக்கிடையிலான நெகோசியேஷன் சுமூகமாக முடிந்திருப்பதாகவும் அல்ஹிலால் வழங்கிய ஆஃபரை ஏற்றுக்கொள்ள வோல்ஸ் சம்மதித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. ரூபன் நேவஸை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த பார்சிலோனா அவருடன் தனிப்பட்ட முறையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வேர்பல் அக்ரிமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருந்ததா செய்திகள் வெளியாயிருந்தது. பட் அதற்கு பின்னர் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாததுனால தற்பொழுது இவரை இணைக்கும் முயற்சியில் அல்ஹிலால் ஈடுபட்டிருக்காங்க. செல்சி நட்சத்திர வீரர் காய் ஹேவர்ட்ஸ் ஆர்சனல் அணியில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாயிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே ஆர்சனல் அணியில் இணைவதற்கு கூடுதல் ஆர்வம் காட்டியிருந்த ஹேவர்ட்ஸ் அணி நிர்வாகத்துடன் பர்சனல் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கொண்டதாகவும் இரு அணி தரப்பிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைக்காக காத்திருப்பதா தெரிவிச்சிருந்தாங்க. தற்பொழுது ஹேவர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபருக்கு செல்சி அணி $96 மில்லியன் நிர்ணயித்திருக்கும் நிலையில் இதைவிடவும் குறைவான தொகைக்கு ஆர்சனல் அணிக்கு இவரை ரிலீஸ் செய்ய வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க.
இப்போதைக்கு இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் அப்டேட். கூடுதல் தகவலுடன் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பாய்.